தேசத்திற்காகவும் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்ப சமாதானத்துக்காகவும் சமுதாய மாற்றத்துக்காகவும் போராடி போராடி சோர்ந்து போன ஒவ்வொருவரும் ஜெயம் பெறவும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆசீர்வாதம் பெறவும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெயம் டிவி சார்பாக இணைந்து ஜெபிக்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாம் எல்லாரும் இணைந்து நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு தருணம். பாருங்க, ஜெபம் என்பது மனிதனும் தேவனும் இணைகிற ஒரு நல்ல நேரமாய் ஆண்டவர் நமக்கு நியமித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஜெப நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை நாம் இந்த நேரத்திலே நம் மனதிலே வைத்து ஒரு மனிதனோடு கூட நம் கண்களை மூடி உங்களை நீங்கள் ஜெபிக்கக்கூடிய தருணத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னான். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நாம் ஒரு விசையாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஜப நேரலை நிகழ்ச்சியிலே நம்முடைய ஜெயம் தொலைக்காட்சியிலிருந்து அநேக ஜப விண்ணப்பங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக நாம் ஜபிக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். நம்ம எல்லார் கண்களும் இருக்கிற இடத்துல நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. ஓ, கூப்பிடுகிற காக்கை குருவிகளின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர் நம்முடைய சத்தத்தை நிச்சயமாய் அவர் கேட்பார். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. நாம் அவரோடு கூட பேச வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த ஜப நேரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த ஜப நேரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக, உம்மிடத்திலே பேசுகிற ஒரு நல்ல ஒரு அனுபவங்களை தகப்பனே இந்த வேளையிலே எங்களுக்கு நீ தருவீராக. ராஜா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எங்களுடைய குரலுக்கும் நீ பதில் தருகிறவர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு சற்றிலும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய திரு இரத்தத்தை சிந்தி எங்களை பிள்ளையாக அன்று மாற்றின அந்த முழு உரிமையோடு கூட நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தகுதியில்லாத எங்களையும் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுதிகாரத்தின் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே ராஜா. அந்த அதிகாரத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தினாலே, அந்த சுதந்திரத்தினாலே உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையிலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அன்று நாங்கள் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா, தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அன்று நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே, அதிசயம் செய்கிறவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜபம் பண்ணக்கூடிய ஆவி எங்களுக்கு நீ தருகிறவர். அன்றைய ஜபம் பண்ணுவதில் எங்களோடு கூட இணைந்து இருக்கிறவர். எங்களுடைய கூக்குரலை கவனித்து இருக்கிறவர். எங்களுடைய வசனங்களை, எங்களுடைய வார்த்தைகளை நீ கவனிக்கிறீர். இந்த வேளையிலே எங்களுடைய மத்திலே அசைவாடுவீராக. இந்த வேளையிலே எங்களுடைய மத்திலே அசைவாடுவீராக. அன்று உம்முடைய பிரசனம் இடத்தை முழுவதும் சூழ்ந்து கொள்வதாக. அன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, அன்று இந்த தொலைக்காட்சியில் இந்த நம்பரை வருந்த, அன்று இந்த தொலைபேசியை பார்க்கிற ஒருவரும் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாமல் இந்த அன்று நம்பரை பார்த்து இவர்கள் அன்று எங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த தொலைபேசியிலே அன்று தொடர்பு கொள்ள தகப்பன் உதவி செய்வீராக ராஜா. தகப்பன் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நீரே மகிமைப்படும். அன்று எங்களுடைய மத்தியில் இடைபடுவீராக. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஈடு இணையில்லாமல் கடந்து வருவதாக ஆண்டவரே. எங்களை நடத்தும், எங்களை ஆண்டவர் வழி நடத்தும், எங்களை வழி நடத்தும் அப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு சில பாடலை நம் ஆண்டவர் நோக்கி நாம் பாடப்போகிறோம். கர்த்தர் நம்முடைய கூக்குரலை, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறாரே. ஓ ஜீசஸ், இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர் காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, காக்கும் தெய்வம் இயேசுயிருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்த அவதானே, எபினேசர் அவதானே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை சில நேரங்களிலே நம்மால் எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அவர் நம்மை நன்றாய் நடத்தும் போது மாத்திரம் அல்ல, சில இக்கட்டுகளின் நடுவில் நாம் நிற்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உன் வாழ்க்கையில கிரியை செய்வது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி, சில சூழ்நிலைமைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், சில வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற சந்திக்கிற நண்பர்கள் மனிதர்கள் மாறலாம். அந்த நேரத்தில் உன்னை நடத்துகிற எபினேசர், உன்னை நடத்துகிற பாதை எப்படிப்பட்டது என்பதை நீங்களும் நானும் நன்றாய் உணரும்படி இந்த ஆண்டவர் செய்வார். நாம் நினைத்து கொண்டிருப்போம், இதுவரைக்கும் ஆண்டவர் இவர்கள் மூலியமாய் செய்தார், அவர்கள் மூலியமாய் செய்தார் என்று அல்ல. ஆண்டவர் நேரடியாய் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு போதுமானவர். ஆண்டவர் நேரடியாய் வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகத்துவத்தை அனுப்புவதற்கு போதுமானவர். ஓ, இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை வென்றவர், அவர் ஜீவன் உள்ளவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நாம் அழைக்கும் பொழுது ஆமென், அவர் நமக்காய் திரும்பி பார்ப்பார், அவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு திரும்பி பார்ப்பார். நீங்கள் ஐயப்படாமல் சந்தேகப்படாமல் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் இந்த ஜெப நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில பெரிய மகத்துவங்களை செய்வதற்கு போதுமானவர், பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவர். ஓ ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாச ஜபம் பண்ணினதற்கு பிற்பாடு, தேவ சமூகத்திலே அமர்ந்ததற்கு பிற்பாடு தன்னுடைய காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இருதயத்தோடு கூட அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். நம்ம எல்லாருக்கும் வேதம் தெரியும், ராஜா அழைக்காம
ராஜகுமாரத்தியோ அந்த இடத்துல அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது என்பது சட்டம். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து தன்னுடைய இனத்திற்காக நம்முடைய குலத்திற்காக அவள் கண்ணீர் விட்டு அழுது ஜபித்ததற்கு பிற்பாடு தேவனுடைய வழிநடத்துதலின்படி அகாஸ்வேர் ராஜாவிடத்திற்கு இந்த எஸ்தர் ராஜாத்தி போகிறார். பாருங்க, ஒரு பெண்ணின் மீது ஜபத்தின் மீது நம்பிக்கையோடு கூட இருந்த 3 நாள் தன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தையே தனது ஆகாரமாக தன்னுடைய உறவிடமாக அடைக்கலமாய் தெரிந்து கொண்ட அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஆண்டவர் அகாஸ்வேர் கண்களில் தயவு கிடைக்கும்படி பண்ணினார். ஓ, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, நீ பண்கின்ற ஜெபம், நீ ஏறெடுக்கப்படுகிற உபவாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. நீ எந்த எதிராளி உனக்கு விரோதமாய் செயல்படுவான் என்று பயந்திருக்கிறாயோ அந்த எதிராளி உனக்கு விரோதமாய் வேண்டுமானால் செயல்படலாம். ஆனால் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபித்து கண்ணீர் விட்டு போய் நிற்கிறபடியினால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று செய்ய முடியும், என்ன தெரியுமா? உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த ராஜா செய்தது போல இந்த உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைமைகளும் ஒண்ணுமே செய்ய முடியாது, உனக்கு சாதகமா மாறித்தான் ஆக வேண்டும். அதனால சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இந்த ஜப நேரலையில தொலைக்காட்சியில காணப்படுகிற அந்த நம்பருக்கு நீங்கள் தயவாய் நீங்கள் போன் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். இணைந்து நாம் ஜபிப்போம். தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜபம் கேட்டிரையா, ஜெயம் தந்திரையா என்று சொல்லி இந்த பாடலை மாத்திரம் நம்ம பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஜீசஸ். ஜபம் கேட்டிரையா, ஜெயம் தந்திரையா, ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பாடுவோம். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு செவி சாய்க்க மாட்டான். ஆனால் என் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற என் தெய்வம் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறாரே. விசுவாசத்தோடு கூட பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா,
கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. அப்படி கரங்களை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிற, ஜென்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில இருக்கின்ற எத்தனையோ தேவைகள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள், இதன் நடுவிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய பிரச்சனைய எத்தனை மனிதர்கள்ட்ட வேணாலும் பேசலாம், நான் நிச்சயமா சொல்றேன், அந்த பிரச்சனை பெருசாகமே ஒழிய அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப ப்ராஃபட்டிகளா சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, திரையில் காண்கின்ற இந்த நண்பர் நபருக்கு முடிந்தால், உங்களால முடிந்தால் நீங்கள் போன் பண்ணி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டு அதோட விடல, நீ அறியாதது, உனக்கு தெரியாதது, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு புரியலன்னு சொல்லி தானே புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு மகளே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட போகிறோம், நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம இணைந்து கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில அருமையான சகோதரி நூர்ஜஹான் மேரி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை விழுப்புரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்காக நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நூர்ஜஹான் மேரி விழுப்புரத்திலிருந்து நம்முடைய தொலைக்காட்சியை பார்த்து, இந்த நம்பரை பார்த்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்காக இன்னோடு கூட சேர்ந்து ஒருமனமாய் ஜெபிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி அருமையான அந்த சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, ஹல்லேலூயா, என்ன சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. ஆமென். இந்த குடும்பத்தில் என்ன ஒரே சோர்வு, ஒரே கஷ்டம், வேதனை, என்ன செய்யறதுனே தெரியல பாச, பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியே இல்லை பாசன்னு சொல்லி கலங்கி இருக்கிறாங்களே, இவங்க அறியாதது, இந்த ஏன் இந்த வியாதி எனக்கு வந்துச்சுன்னே தெரியல பாசன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்காக நம்ம கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம். ஏசப்பா, அருமையான இந்த நூர்ஜஹான் சிஸ்டருக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இவங்களுடைய வாழ்க்கையில், இவங்களுடைய குடும்பத்தில் அன்றைக்கு இருக்கிற எல்லா ஆண்டவர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மாறுவதாக, எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, ஆண்டவர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஆண்டவர் நேராய் போக முடியாம சிரமப்படுகிற இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்லாம அன்றைய தெபராள் அம்மா அரக்கோணத்திலிருந்து நம்முடைய தொலைக்காட்சியை பார்த்து, டிவியில் தெரிகிற இந்த ஸ்க்ரீனை பார்த்து, அந்த நம்பரை பார்த்து அவங்க நம்மகிட்ட ஜெப குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவருடைய தம்பிக்கு 40 வயது ஆகுதான். ஆமே, 40 வயது ஆகி இன்னும் திருமணம் ஆகாம, அல்லேலூயா, அந்த இளைஞருடைய வாழ்க்கை மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறது. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, எத்தனையோ பேர் இன்றைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. 40 வயது ஆகியும் திருமணம் ஆகாமல் அவருடைய சரீரத்தில் சில
சில குறைவுபாடுகள், சில பலவீனங்கள் இருக்கிறது. அந்த பலவீனங்களை கர்த்தர் அகற்றும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபமண்ணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அறியாததையும் ஆமென், ஹாலேலூயா, எட்டாததுமான பெரிய காரியம். ஆமென், நான் விசேஷமா சொல்றேன், என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உனக்கு அறியாத வகையில கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அன்று அவருக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுங்க. அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க அப்பா, பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அவருடைய விசுவாசத்துக்கு ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்திற்காக நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாது, அது வெட்கப்பட்டு போகாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாம பெசட் நகர்ல ஆண்டர் சிஸ்டர் லலிதா அப்படின்றவங்க ஆண்டர் எங்களோடு கூட கூட தொலைபேசியில பேசியிருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய கண் பார்வை சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பா, நரம்பு தளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, சர்க்கரை நோயினுடைய ஆண்டர் அளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மீண்டுமா சொல்லுங்க, கர்த்தர் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வார். ஆமே, அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற இந்த சூழ்நிலையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அன்றைய அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. அவருடைய கண்களில் ஒரு பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், அந்த சுகர் லெவல் எல்லாம் நார்மலா மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. ஒரு சமயம் வேதத்துல என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, இயேசுவும் அந்த வழியை நடந்து போயிட்டு இருந்தாராம். வாழ்க்கையில ஆதரவு இல்லாம, எந்த தொழிலும் செய்ய முடியாம, தம் பிறவிலிருந்தே கண் பார்வை அற்றவனா ஒருத்தர் இருந்தான். அவனுடைய பெயர் பர்த்திமேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு விஷய, அவனுடைய கண்கள் தான் தெரியாம இருந்திருக்குது, அவனுடைய வாய் பேசப்படுது, அவனுடைய காது நல்லா கேட்குது. இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அவனுடைய காதுகளில் நிறைய பேர் நடந்து போகிற சத்தத்தை அவன் காது ரிசீவ் பண்ணியிருக்குது. அவன் காது ரிசீவ் பண்ணவொன்னே அவன் கேட்குறான், யார் இந்த வழியாக போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்களா, இயேசு இந்த வழியில் போகிறாரு அப்படின்னு சொல்லி. உடனே அவன் என்ன பண்ணனா, இயேசுவே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானான். உடனே பக்கத்தில் இருந்த சீசர்லாம் அவரை கூப்பிடாத படிக்கு அவன் வாயை அமைதியாக இருக்குன்னு சொல்லி அதட்டி அவனை வந்து அமைதியாக இருக்க வச்ச பார்த்தாங்களாம். ஆனால் அவன் அந்த நேரத்தில் அமைதியாக இல்லாமல் முன்னிலும் ஏற்கனவே சத்தமாக கூப்பிட்டுருக்கானா, வேதம் சொல்லுது முந்தைய விட இன்னும் சத்தமாக, இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு சொல்லி அவன் ரொம்ப அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டானா. அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேனா, இனிமேல் எனக்கு இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்காது, நான் மீண்டும் அவரை நான் பார்க்க முடியாது. இப்போ நான் அவரை கூப்பிட்டா அவர் என் பக்கத்தில் வருவார், நான் அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் வச்சேன்னா என் ரிக்வஸ்ட் அவர் அங்கீகரிப்பார், அதை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அதை முழுவதுமா எனக்கு தருவார்ன்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, அந்த சத்தத்திற்கு பதில் அளிக்கும்படியாக அவர் திரும்பி அவனிடத்திற்கு வருகிறார். இப்போ நம்ம ஜபித்த எத்தனையோ ஜபங்களுக்காக நம்ம ஜபித்தோம். அருமையான நூர்ஜகான் மேரி விழுப்புரத்தில் இருக்கிற சகோதரிக்காக நம்ம ஜபித்தோம். தெபராள் அம்மாவுக்காக நம்ம ஜபித்தோம். பெசட் நகரில் இருக்கிற லலிதா அம்மாவுக்காக நாம் ஜபித்தோம். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கு உங்களிடத்திற்கு திரும்பி வருகிறார். நீங்கள் ஒருவேளை நல்ல வீடு கூட இல்லாமல் இருக்கலாம், என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல நீங்கள் நினைக்கிற ஒரு அழகான ஒரு வீட்டில் இல்லாமல் நானே வழியோரத்தில் இருக்கிறேன் பாச நீங்கள் நினைக்கலாம். அம்மா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லைங்களா, நீங்கள் கூப்பிட்டதுனால ஹல்லேலூயா உங்கள் மத்தியில் அவர் வருகிறார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாரோ ஹல்லேலூயா அவர் செய்வதற்காக திரும்புகிறார். ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, திரும்பி அவன்கிட்ட வர்றாரு. வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறார். பாருங்கள், இன்னைக்கு பல நேரத்தில் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நல்லா நம்ம ஜபம் பண்ணுறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து மீண்டும் கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல ஆசைப்பட்றீங்க, அன்றை எனக்கு இது வேணும் அது வேணும். ஆமேன். அந்த பர்த்திமேயு கூட என்ன கேட்குறான்னா, நான் பார்வை அடையும்படி என் கண்களை திறந்திரலும் என்று சொல்லி
இந்த பத்துமை குருடன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான். இந்த பத்துமை குருடன் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தான்னா, எல்லார்கிட்டையும் பிச்சை கட்டிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியும், இவர்கிட்ட பிச்சை கேட்கக்கூடாது, இவர்கிட்ட என் உண்மையான தேவை என்ன, எனக்கு எது வேணுன்றத சரியா அவன் அந்த நேரத்தில் கேட்க பழகினான். ஒன்று சொல்றேன் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, ஆண்டவர்கிட்ட சரியான ஒரு பதிலை கேளுங்க. ஆண்டவரே என் பிரச்சனை தீரணும் அப்படின்னு கேட்கறது ஒரு ஜபந்தான். ஆண்டவரே என்ன உம்முடைய மகிமையை காணும்படி என் கண்களை திறந்துள்ளுங்கன்னு கேட்கறதும் ஒரு ஜபந்தான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் தான் நம்ம சிந்தனையெல்லாம் யோசிக்குது. என் கடன் பாரம் தீரணும் அப்படின்னு தான் நம்முடைய சிந்தனை யோசிக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்ம வீடுகளில் எது வேணும் அப்படின்னா தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வராது, எந்த போராட்டமும் கடந்து வராது. இந்த பத்திமையை கூட கேட்குறான், நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும், என் கண்களை திறந்தருளுங்க அப்படின்னு சொல்லி சரியாக கேட்குறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் சரியானதை கேட்க பழகு. ஆண்டவர் இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, உங்களுக்கு அவருடைய கரத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவன் எல்லாருக்கிட்டையும் காசு பணம் சாப்பாடு ஏதாவது ஒன்று தான் வாங்கிட்டு இருந்தான். ஆனால் இயேசுகிட்ட அதை கேட்கல, இயேசுகிட்ட நான் பார்வை அடையணும்னு கேட்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீ உங்களுக்கு எது முக்கியமாய் வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நான் விசுவாசிக்கிறேன் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா தேவ பிரசன்னம், தேவனுடைய வழிநடத்துதல். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு கூட இருந்தால் குறைவுகளையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், வேதனைகளையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே இணைந்து நம்ம அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். அம்பத்தூரில் இருக்கிற சிஸ்டர் ஜெயசுதா என்பவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவருடைய மகளுக்குடைய மகனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவருடைய மகனுக்கு நல்ல உணவு, அது மாத்திரமல்லாமல் தேவைகள் சந்திக்கப்பட பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாக அதுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். அது மாத்திரமில்லாமல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க மகனுக்கு ஒரு நல்ல ஒரு டூ வீலர் ஒன்று வாங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேக தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஏக்கத்தோடு கூட பாரத்தோடு இருக்கிறார்களே, அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அருமையான சகோதரி ஆண்டவர் ஜெயசுதாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் குடும்பத்திலே ஒரு அதிசயம் நடைபெறுவதாக, அவர்கள் குடும்பத்திலே ஒரு அதிசயம் நடைபெறுவதாக. எப்படி ஆண்டவர் குருடனுடைய வாழ்க்கையில் அன்று சரியான நீடை கர்த்தர் சந்தித்தது போல உங்களுக்கு சரியான நீடை கர்த்தர் தருவாராக. அன்று இவர்களுக்கு இதெல்லாம் தேவை என்று அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் சுபாஷினி, அன்றைய அடையாறிலிருந்து சிஸ்டர் சுபாஷினிக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடைபெறும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அலை அவர்கள் அது மாத்திரமல்லாமல் அவங்க குடும்பத்தில் அலை அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய பலவீனங்கள் மாறணும், அவர்களுடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லி நம்ம பாருங்களேன், தொடர்ந்து நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், பொருளாதாரத்துக்காக, சரீர சுகத்திற்காக. அலையிலேயே அது மாத்திரமல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஒன்னே ஒன்று, இதெல்லாம் கிடைக்கணும்னா இதனுடைய ஆணி வேர் எங்கே இருக்குன்னா தேவ சமூகம்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேலையில் நம்ம ஒருமனப்பட்டு நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அன்றைய அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வீராக. அன்றைய திருமணம் நடக்காத அன்றைய மகனுக்கு திருமணம் நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாற, அன்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும் அப்பா. இந்த சத்ரு அன்று குடும்பத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்லி, குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், எங்களுடைய ஜபங்களை கேட்பதிலே நீ நல்லவர் அப்பா. அன்று நீ ஆரம்பத்திலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ அறியாததும்
எட்டாததுமான ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவரப்பா. அது மாத்திரமல்லாம ஹல்லேலூயா குளத்தூர்ல வசிக்கிற அருமையான சிஸ்டர் அற்புதம் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்களுடைய கடன் பிரச்சனை மாறும்படியாக ஹல்லேலூயா பல லட்ச கடன்கள் தீர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுடைய கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு நல்ல வேலைகளை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, நீ கையிடுகிற எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கையிடுவதற்கு ஒரு வேலையை தருவீராக. இந்த பூமியில ஆண்டவரே நாங்கள் அநேக ஆண்டு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அன்று உமக்கு பயந்து உண்மையாய் அன்று வேலை செய்து நியாயமாய் வேலை செய்து சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்தி தருவீராக. அன்றைய உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமில்லாமல் கடன் பிரச்சனையெல்லாம் மாறுவதாக வேதம் சொல்லுகிறதே. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும்னா முதல்ல நீங்க கடன் வாங்காம இருக்கணும். ஆமா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல ஒன்று, நீ கடன் வாங்காதிருந்தால் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீ கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்காய் ஒழிய வாங்கும்படி அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலை மேல நீங்க வாங்கினீங்களோ தெரியாது, ஆனா இனிமேல் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. அன்றைய இனிமேல் நான் யாருக்கிட்ட கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவரே உங்களையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. வாக்கு தத்தம் சொன்னது போல ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரியா இருக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. திருப்பூரில் இருந்து அன்று சிஸ்டர் புஷ்பம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா குழந்தை கிடைக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கணவர் பால் எபினேசர் அதில் நல்ல ஒரு வேலை அவருக்கு கிடைக்கும்படியாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, அவருடைய சரீரத்திலையும் நல்ல ஒரு சரீர சுகம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அன்று நீ சொன்னீங்க, நீ விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பாய். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள்ல அன்று எத்தனை பேர் பலவீனம் அடைஞ்சிருக்காங்க. பலவீனம் பலவீனம் பண தேவைகள் சந்திக்கப்படணும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசி மகளே, நீ விசுவாசி மகளே மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பாய். ஆமே. விசுவாசமே மகிமையினுடைய அஸ்திபாரமாய் இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை தருவாராக. எந்த சூழ்நிலை மேல் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க, மனிதர்களை நம்புவதை விட கர்த்தரை நம்பி இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வீராக. நம்ம பாடினம் அல்லவா, இதுவரை உன்னை நடத்தின எபினேச இனியும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். என்ன செய்வேனோ ஏது செய்வோனோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார், கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். பாருங்க, சீசர்களும் இயேசும் ஒரு சமயம் படகுல போய்கிட்டு இருந்த பொழுது ஒரு பெரிய சுழல் காற்று வீசினது. சீசர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களை நடத்தினார். சீசர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? இயேசுவை போய் எழுப்பினார்கள், இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு முழித்த இயேசு அவர்களுடைய வாழ்க்கையில எது அவர்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ அந்த பிரச்சனையிலே ஒரு பெரிய அமைதலை உண்டு பண்ணினார். அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே எது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதோ, எது பெரிய போராட்டமா இருக்கிறதோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நான் இப்பொழுது கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனை உனக்கு ஒரு அமைதலை உண்டு பண்ணி கொடுக்கிறது. எந்த பிரச்சனையினால் நீ தூங்க முடியாமல், எந்த பிரச்சனையினால் நீ சாப்பிட முடியாமல், எந்த பிரச்சனையினால் கலங்கி தவிக்கிறாயோ அதே பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும்படி ஆண்டவர் செய்கிறார். ஒன்றுமில்லாமல் போகும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் இதெல்லாம் சீசர்களுக்காக செய்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் சீசர்கள்ட்ட கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே என்று. தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்புவது என்ன? உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார்.
நீங்க எல்லாரும் சொல்லுங்க, என் விசுவாசமே நீங்க தான் ஆண்டவரே. ஒருவேளை நான் ஆண்டவர் என் விசுவாச பலவீனமா இருக்குன்னா என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. மகிமை வெளிப்படணும்னா விசுவாசம் செயல்படணும். ஆமென். கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்றவங்க சொல்லுங்க, அப்பா உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில உங்க மகிமை வெளிப்படணும்னா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் செயல்படணும் அப்பா. இன்றைக்கு நாங்க ஜெபித்த அருமையான ஸ்தோத்திரம் அப்பா, அன்று விழுப்புரத்திலிருந்து பேசின மேரி அம்மா, அன்று அறக்கூரத்திலிருந்து பேசின தெபராள் அம்மா, அன்றைய அப்பா பெசன் நகர்லேருந்து பேசின லலிதா அம்மா, அன்றைய ஜெயசுதா, அன்றைய இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசம் பலப்பட மகிமை நடைபெற உதவி செய்வீராக ராஜா. அவங்களுடைய கணவர், அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம் எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் உங்களை நடத்துவார். ஓ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனி மேலும் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெயம் டிவி நிகழ்ச்சி தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களிலே இந்த ஜெயம் தொலைக்காட்சிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானதுடைய ஃபவுண்டர் பிரதர் ஸ்டீஃபன் அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் அவருடைய மகிமையினால் நிறைவாய் நடத்துவாராக. மகிமையின் நிறைவு எந்த குறைவையும் வரவிடாது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. ஒரே ஒரு நிமிஷம் கடைசியா நம்ம பாட போகிறோம். உங்களால முடிந்தா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. நீர் எபினேசராய் இருக்கிறேன் நான் சொல்றேன். உங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை நடத்துகிறவர் எபினேசர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் உன் வாழ்க்கையிலே சில போராட்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இதனுடைய முடிவிலே ஒன்று விளங்கும், தேவன் நல்லவர் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். தேவன் உன் சார்பில் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வாய். கர்த்தர் உன் ஜபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற நேரம் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. நீ அவருடைய மகிமையை காண்பாய். நீ சோர்ந்து போயிடாதே. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி. உன்னுடைய ஆபத்திலே, உன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாய் அறிக்கையிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப தேவைகள், உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஜெயம் தொலைக்காட்சியினுடைய தொலைபேசி நம்பர் இந்த டிவி ஸ்க்ரீனில் வரும். அதை பார்த்து தினந்தோறும் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களை ஜெப விண்ணப்பங்களை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த ஜெயம் டிவி வாயிலாக உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஜெபத்தின் மூலியமாய் நிச்சயமாய் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.